வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா க்ரூம் மினி பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனே உடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா க்ரூம் இது வந்து ஒரு மினி பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து ஹோண்டா எம்எஸ்எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எம்எஸ்எக்ஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மினி ஸ்ட்ரீட் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதா வந்து எம்எஸ்எக்ஸ். அந்த எம்எஸ்எக்ஸ் உடைய அடுத்த தலைமுறையாக தான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா க்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை வந்து சர்வதேச சந்தையில் ஹோண்டா நிறுவனம் வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. ஒரு மினி பைக்கு. இப்போ இந்த பைக் வந்து இந்தியாவுக்கு வந்து வருமா, அந்த பைக் பற்றி நண்பர் ஒருத்தர் வந்து சந்தேகம் வந்து கேட்டிருந்தாரு. இப்போ இந்த ஹோண்டா க்ரூமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹோண்டா நவி மற்றும் ஹோண்டா க்ரூம் ரெண்டுமே வந்து இரட்டையர்கள். ஏற்கனவே இந்தியாவில் ஹோண்டா நவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. நவிக்கும் க்ரூமுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. நவியை பொறுத்த வரைக்கும் வந்து இரட்டையர்களாக இருந்தாலுமே இது வந்து ஸ்கூட்டர் டைப்ல வரக்கூடியது. அதாவது வந்து கியர் வந்து கிடையாது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். அதே மாதிரி வந்து சிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்டிவாவில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணாங்களோ அதே 110 சிசி இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா நவியில் வந்து யூஸ் பண்ணாங்க நவியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஸ்கூட்டர் மாடலில் வரும். இன்ஜின் வந்து ஸ்கூட்டர்களில் வர மாதிரி பேக்கில் வந்து வந்துடும், ஃப்ரண்டில் வந்து வராது. ஆனால் க்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து மினி பைக். இது வந்து 125 சிசி ரகத்தில் வரக்கூடிய பைக்கு. பைக் நார்மல் பைக் மாதிரி 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து வந்துடும். இப்போ வந்து சர்வதேச அளவில் விற்பனை ஆகிட்டு இருந்தாலுமே இந்தியாவில் ஏன் விற்பனை ஆகலை அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த பைக்கில் வந்து இன்ஜின் பார்க்கும்போது 124 சிசி இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் தான், ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி வந்துடும். பவரை பொறுத்த வரைக்கும் வந்து 9.57 பிரேக்காஸ் பவரையும் 10.9 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 125 சிசி ரகத்தில் வந்து வந்துருச்சு. வெயிட் வந்து 103 கிலோகிராம். பொதுவாக வந்து ஸ்கூட்டர்கள் தான் வந்து 100 கிலோகிராமில் வந்து விற்பனையில் இருக்குது. பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து 103 கிலோகிராமில் பைக் விற்பனைக்கு வரது வந்து சந்தேகம் தான். ஸோ வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக்கு. அதுலேயும் வந்து சிட்டி ரைடிங்க்கு, பெண்கள் ஓட்டுவதற்கு, அப்படி இல்லைன்னா வந்து மொதல் பைக் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்று. பெண்கள் வந்து கியர் டைப்பில் பைக் ஓட்டுறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சிட்டி ரைடிங்க்கு வந்து அதிகமாக போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பயன்படும். அதேமாதிரி வசதிகள் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. மினி பைக்காக இருந்தாலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்துடும், எல்இடி லைட்டிங்ஸ் வந்துடும், அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்டில் வந்துடும், மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து பேக்கில் வந்துடும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்துடும், ஏபிஎஸ் வசதியெலாம் வந்துடும். இந்த மாதிரி அட்டகாசமான வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மினி பைக்கில் இருக்குது. ஆனால் அந்த மினி பைக் வந்து சிட்டி ரைடிங்க்கு மட்டும்தான் ஏற்றது. ஏன்னா வந்து ஃபியூவல் டேங்க் வந்து 5.5 லிட்டர் தான். ஸோ அதை வச்சுட்டு நம்ம லாங் ட்ரைவ்லாம் வந்து போக முடியாது. ஸோ சிட்டி ரைடிங்க்கு ஏற்ற சூப்பரான ஒரு மினி பைக்காக தான் ஹோண்டா நிறுவனம் வந்து இதை உருவாக்குனாங்க. இந்த பைக்குக்கு வந்து உலகம் முழுக்க வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்குது. உலகம் முழுக்க வரவேற்பு இருந்தாலுமே இந்தியாவில் ஏன் விற்பனைக்கு கொண்டு வரல அப்படின்னா ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நவிக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைக்கும், பெரிய அளவில் விற்பனை ஆகும் அப்படின்னா ஹோண்டா வந்து இந்தியாவில் நவியை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. ஆனால் நவிக்கு வந்து வரவேற்பு கிடைக்கல. பெரும்பாலும் எல்லாமே ஸ்கூட்டர்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர நவி ஸ்கூட்டரை வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் சூழலில் வந்து இப்போ ஹோண்டா க்ரூமுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவில் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்து ஹோண்டா நிறுவனத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வசதிகள் வந்து இந்த பைக்கில் நிறையா இருக்க காரணத்தினால விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபாய் வந்து ஷோரூம் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து வரும். அப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மினி பைக்கை வாங்குவதற்கு இந்திய வாகன ஆர்வலர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வந்து ஆர்வம் காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் வந்து இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த க்ரூம் பைக்கை வந்து இன்னும் வந்து விற்பனைக்கு கொண்டு வராமல் ஹோண்டா நிறுவனம் வந்து காலம் தாழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.